அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலையம் எல்லாம் ஓங்குக. திருவருட் பிரகாச வல்லப்பெருமான் அருளி செய்த சுத்த சன்மார்க்க நெறியிலே அவர்கள் இயற்றிய அந்த திருவருட்பாவிலே முக்கியமான ஒரு பதிகம் அருள் விளக்கமாலை பதிகம் என்பதாகும். அந்த அருள் விளக்கமாலை பதிகத்திலே இதுவரை திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த உரை விளக்கம் 59 பாடல்களுக்கு அந்த உரை விளக்கம் ஒலிவடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டது. அதற்கு அடுத்த பாடலுக்கு இன்று ஒலிவடிவிலே திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த உரை விளக்கம் தரப்பட உள்ளது. பதிகத்தின் பெயர் அருள் விளக்கமாலை. இயற்றியவர் திருவருட் பிரகாச வல்லப்பெருமான். உரை விளக்கம் ஆக்கியவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள் திண்டுக்கல். பாடல் எண் 60. என்னுயிரும் என்னுடலும் என் பொருளும் யானே இசைந்து கொடுத்திட வாங்கியிட்டதன் பின் மகிழ்ந்தே தன் உயிரும் தன் உடலும் தன் பொருளும் எனக்கே தந்து கலந்து என்னை புணர்ந்த தனித்த பெரும் சுடரே மண்ணுயிர் புயிராகி இன்பமுமாய் நிறைந்த மணியே என் கண்ணே என் வாழ் முதலே மருந்தே மின்னிய பொன்மணி மன்றில் விளங்கு நடத்தரசே மெய்யும் அணிந்து அருவோய் என் பொய்யும் அணிந்து அருளே மின்னிய பொன்மணி மன்றில் விளங்கு நடத்தரசே மெய்யும் அணிந்து அருள்வோய் என் பொய்யும் அணிந்து அருளே என் பொய்யும் அணிந்து அருளே. உரை விளக்கம். அருட்பெருவாழ்வு அடைவதற்கு கடும் தவயோகம் செய்ய வேண்டியதில்லை. தந்திர மந்திர சாதனைகள் புரிய வேண்டியதில்லை. புற உலகை துறந்து புறத்தலைய வேண்டியதில்லை. இவைகளுக்கு மாறாக சத்விசாரத்தோடு கூட பரோபகார கருணை நன்முயற்சி செய்திருத்தல்தான் சிறந்த முறையாம். இதனால் உலக போகத்தில் நிராசையும் திருவருட் செயல் புரிவதில் குற்றமற்ற இச்சையும் உண்டாகி அருளானந்த வாழ்வில் தழைக்கச் செய்வதாம். இம்முறைப்படியே நம் வள்ளலாரும் சத்விசாரத்திலிருந்து தன் உடல் பொருள் ஆவியை திருவருளுக்கே முற்றும் அடைக்கலமாக அர்ப்பணித்து நின்ற தருணம் நம் அருட்பெரும்பதியும் அவைகளை உவகையோடு ஏற்று தட்சணமே தம்முடைய உடல் பொருள் ஆவியாம் மூன்றையும் தந்துவிட்டாராம். சத்விசார முடிவில் காண்பது இந்த உண்மைதான். நாம் நமது உடல் பொருள் ஆவி என கருதி கொண்டிருப்பவை எல்லாம் உண்மையில் நம் பதிக்கே உரியனவாய் உள்ளன. நாம் என்பதே வேறு இல்லையாம். அருளாலே அகநிலை பெற்று நிற்கும் சமயம் ஆண்டவரே தம் உடல் பொருள் ஆவியை நம்மதாக வழங்கி கருணை பாலித்திருக்கும் உண்மை விளங்குகின்றதாம். இங்கனம் கருணை செய்து விளங்கும் அருட்பெரும் சுடரையே இங்கு ஏற்றுகின்றார். மண்ணுயிர் என்றது ஆன்மாவாம். அவ்வான்மாவுக்கும் ஆதாரமானதுதான் பரமான்மா எனப்படும் அருட்பெரும் ஜோதியாகும். இந்த அருட்பெரும் ஜோதியே நமக்கு எல்லாமாய் விளங்குவதாம். இது நமக்கே கண்ணாகவும் வாழ்வுக்கு முதலாகவும் எல்லா நோயும் தீர்த்து சுகவாழ்வருளும் மருந்தாகவும் நிறை இன்பமாகவும் உள்ளதாம். நம் பதி நடனம் புரிகின்ற தலம் சுத்த பொன்னம்பலமாம். இதன் ஒளி 1008 மாற்று தங்கம்போல் மின்னுவதாம். இதில் இருந்து கொண்டுதான் நித்தியானந்த நடனம் புரிகின்றார் நம் பதி. இந்த நடனத்தின் கருத்து நம்மை தன்வண்ணமாக மாற்றிக்கொள்ளக்கேயாம். நாம் விளங்கும் இம்மனித பிறப்பு தேகம் தத்துவ நிறைவு கொண்டதாம். அதாவது 96 தத்துவங்களும் நிரம்பியது என்பர். இந்த 96 தத்துவத்தை 1008 மாற்றும் செயல்தான். அதாவது 1008/96=10.5. 10.5 மாற்றுடைய தங்கமாகின்றதாம். பக்தரை தன்வண்ணமாக மாற்றும் அருட்குறிப்பு தான் இதில் விளங்குவதாகும். இந்த 1008 மாற்று பொன் அம்பலவனின் உண்மையை ஆய்ந்து அளிக்க வந்த சேக்கிழார் தம் மெய்யறிவால் கண்டது 63 நாயன்மார்களின் புராண வரலாறாம். மெய்யறிவு பூரணமதி இதற்கு கலை 16. இது கொண்டு ஆயும்போது 1008/16=63. 63 கூறுகள் தானே கிடைக்கப் பெறுவது. இவர் தம் மெய்யறிவார் கண்டோதிய பெரிய புராணம் மெய்மொழி பாக்களின் தொகுப்பு என உளங்கொண்டுதான் மெய்யும் அணிந்து அருள்வோ என் பொய்யும் அணிந்து அருளே என்கின்றார். இந்த அருள் விளக்க பாக்களை பொய் என்று ஏன் குறித்தார் என்றால் தன் அருட்பணிவை காட்டக்கேயாம். உண்மையில் இவற்றில் பொய்யொன்றுமில்லை. மெய்யறிவுக்கும் எட்டாத மேநிலையில் திகழும் பூரண அருள் உண்மையை நிறைந்துள்ளதாகும். இதுவன்றி பழமையான மெய்யறிவு நிலைக்கு அதீதமானது இவ்வருள் உண்மை என்பதால் பிறர்க்கு இது விளங்காமல் இருக்கின்ற நிலையில் அவர்கள் இவற்றை பொய் என்று கொள்ளவும் கூடுமன்றோ? எனவேதான் இவற்றை பொய்மொழி என்றதிலும் கருத்து உண்டு என்றும் கொள்ளலாம். இத்துடன் 60வது அருள் விளக்கமாலை பாடலுக்கு
உரை விளக்கம் நிறைவு பெறுகிறது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு. திருவருட் பிரகாச வல்லர் பெருமான் வகுத்தளித்த சுத்தசன்மார்க்க நெறியினை விளக்கும் பல்வேறு விளக்க உரை நூல்களும், திருவருட் பிரகாச வல்லர் பெருமான் வகுத்தளித்த திருவருட்பாவின் பல்வேறு பதிகங்களுக்கு சிறப்பான அற்புதமான உரை விளக்கங்களும் அளித்த திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள்